This is English Movie and now உங்க தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். குறைக்கிற நாய் கடிக்காது. இதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஒரு ப்ராவர்ப் இருக்கு, என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா கட்டாயமா உடனே காமெண்ட் பண்ணுங்க. வீடியோவோட எண்ட்ல இதுக்கு என்ன ஆன்சர்னு நான் சொல்றேன். ஐம் சோ அவுட் ஆஃப் ஷேப் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது நான் ரொம்பலாம் வந்து ஃபிட்டா இல்லை, ரொம்ப ஹெல்த்தியா இல்லை. முந்திலாம் வந்து அப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன், இப்போ என்னால் பண்ண முடியல. முந்தி வேகமாக நடப்பேன், இப்போ என்னால் நடக்க முடியல. ஐ எம் சோ அவுட் ஆஃப் ஷேப். மானிட்டர்ல இந்த பிளே பார்க்குறீங்களா? இவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. மூஸ் மூஸ்னு மூச்சு வாங்குது, பயங்கரமாக வேர்க்குது. ஐ எம் ஸ்வெட்டிங், பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, எப்பயும் விட அதிகமாக. ஐ எம் சோ அவுட் ஆஃப் ஷேப். ஏன் I'm so out of shape? Na romba fitta illa. I'm not fit enough. My back is paining appdinu nariya per solli na ketirken. Actually adu vandu mistake, appdi solla kudadu. My back hurts appdi dhaan sollanum. Paining ing form la paining varadu. Back pain appdi use pannalam, ana my back is paining nu nama use panna mattom. Adukku badhila my back hurts appdi use pannalam. அதே மாதிரி மை லெக் இஸ் பெயினிங் கிடையாது, மை லெக் ஹர்ட்ஸ். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் டெல் மீ யூ ஏட் ஆல் தி சாக்லேட். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நீங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க சிஸ்டர் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம், ஏய் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு மாத்திரம் சொல்லாத, நான் கடுப்பாயிருவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்குற சென்டென்ஸ் தான் இது. டோன்ட் டெல் மீ யூ ஏட் ஆல் தி சாக்லேட். ஓகே, எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டேன்னு மாத்திரம் என்கிட்ட சொல்லிடாத, நான் செம்ம கடுப்பாயிருவேன். டோன்ட் டெல் மீ யூ ஏட் ஆல் த சாக்லேட். டோன்ட் டெல் மீ யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னவா வேணா இருக்கலாம். டோன்ட் டெல் மீ யூ லாஸ்ட் யுவர் ஜாக்கெட். டோன்ட் டெல் மீ யூ லாஸ்ட் மணி ஆன் தி ஸ்டாக் மார்க்கெட். எது வேணா இருக்கலாம். அதாவது நீங்க கேட்கறதுக்கு இஷ்டப்படாத ஒன்று, ரைட்? அப்படி நீ இப்படிதான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கடுப்பாயிருவேன், அந்த மீனிங். ஓகே, ஒரு குவிக் டிப். கேக்கோட ப்ளூரல் கேக் தான், சாக்லேட்டோட ப்ளூரல் சாக்லேட் தான். சாக்லேட்ஸ் கேக்ஸ் கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரே மாதிரியான கேக் இல்லாமல் நிறைய வெரைட்டியாக இருக்கு, அப்போ நம்ம கேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சாக்லேட்டும், வெரைட்டி இருக்குன்னா எஸ் போட்டு சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் சிம்பிள் ப்ளூரல் ஆஃப் கேக் அண்ட் சாக்லேட் வந்து அதே தான். கேக்னா கேக், சாக்லேட்னா சாக்லேட். ஷீ ஏட் ஆல் த சாக்லேட் தான், ஷி ஏட் ஆல் த சாக்லேட்ஸ் கிடையாது. ஓகே, சில விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும், ரொம்ப சுலபமா பண்ணிடலாம் போல நமக்கு தோணும், ஆனா அப்படி கிடையாது. இது எப்படி சொல்றது? இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ். இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் இட் லுக்ஸ். பார்க்குற மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது, செய்யறது கஷ்டம். கிளாஸ்லலாம் வந்து டீச்சர்ஸ் நமக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து, இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க, இப்படி நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை லெட்ஸ் அஸ்யூம் யூ ஹாவ் த்ரீ சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மேத் டீச்சர் வந்து ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து மூணு சகோதரிகள் இருக்காங்கன்னு நினைச்சுக்கங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதே போல ரொம்ப சிம்பிளா இப்படியும் சொல்லலாம், லெட்ஸே யூ ஹாவ் த்ரீ சிஸ்டர்ஸ். அதுக்கும் அதே அர்த்தம் தான். அதாவது லெட்ஸே அப்படின்னா நினைச்சுக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் சுருக்கி சே யூ ஹாவ் த்ரீ சிஸ்டர்ஸ் அப்படின்னா மூணு சகோதரிகள் இருக்காங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஸோ சே அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது இங்க, அது வந்து லெட்ஸேயோட சுருக்கம். லெட்ஸேனா என்னது? லெட்ஸ் அஸ்யூம், நம்ம அப்படி நினைச்சுக்கலாம், பாவிச்சுக்கலாம். ஓகே, ஆஃபீஸ்ல உங்க ப்ராஜெக்ட் அடுத்த வாரம் முடியணும், ஓகே, கெடுவே அடுத்த வாரம் தான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? இட்ஸ் டியூ நெக்ஸ்ட் வீக். த ப்ராஜெக்ட் இஸ் டியூ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம அதை முடிச்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். வாட்ஸ் த ஹரி அப்படின்னா என்ன அவசரம்? ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கா? வாட்ஸ் த ஹரி, என்ன அவசரம்? நீங்கள் வந்து பயங்கரமாக வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, தெர்ஸ் பிளென்டி ஆஃப் டைம், நிறைய நேரம் இருக்குது நம்ம கையில். நோ நீட் டு ரஷ் திங்ஸ் நவ், அவசரப்பட தேவையில்லை. நோ நீட் டு ரஷ் திங்ஸ். ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருக்கணும், ஒரு வந்து காலக்கெடு கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் நீங்கள் வந்து சூப்பராக வேலை பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம பயங்கரமாக படிப்போம், ஏன்னா நமக்கு ஒரு டெட்லைன் இருக்கும்ல. ஸோ அப்போ இப்படி சொல்லலாம், ஐ ஒர்க் பெட்டர் அண்டர் அ டெட்லைன். ஒரு டெட்லைன் இருந்துச்சு, ஒரு கெடு இருந்துச்சு, எனக்கு ஒரு கெடு வச்சிங்கன்னா நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி ஹீ ஒர்க்ஸ் பெட்டர் அண்டர் ப்ரெஷர், அதாவது ஒரு அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ செம்ம சுறுசுறுப்பாக அவன் வேலை பார்ப்பான். ஓகே, ஹீ ஒர்க்ஸ் பெட்டர் அண்டர் ப்ரெஷர்.
குறைக்கிற நாய் கடிக்காது. சோ இதுக்கு இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன இக்விவலெண்டா, பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். பார்க்கிங் டாக்ஸ் குறைக்கிற நாய், செல்டம்னா இங்க நெவர் அப்படின்னு அர்த்தம். ரைட், பைட் கடிக்காது. இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோமா, அதுல என்ன அவசரம் அப்படின்னு நம்ம கேட்கணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். என்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கட்டாயமா காமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வீடியோவை மறுபடியும் பாருங்க. இன்னொரு வீடியோல கட்டாயமா சீக்கிரமா சந்திக்கலாம். Until then, take care, goodbye.